ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டுவர் சேனல் ராஷர் பாலா இடியூ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க மீண்டும் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதில் போட்டிருக்கேன் என்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ தான் நம்ம சேர்ந்து போடக்கூடிய அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இந்த அகடமிக் இயரில் வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக ப மாணவர்களை வர சொன்னாங்க அதாவது வந்து சுழற்சி முறையில் வகுப்புகள் நடந்தது ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஓகே ஒரு நாள் வந்து செகண்ட் இயர்னால் அடுத்த நாள் தேர்ட் இயர் அதுக்கப்புறம் செகண்ட் இயர் இப்படி நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் கொரோனா தொற்று வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக எல்லாருமே கிளாஸுக்கு வரலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் எல்லாருக்குமே கல்லூரிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் வந்து தேர்வுகள் செமஸ்டர் தேர்வு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஸோ பல்கலைக்கழகங்கள் வந்து டிசம்பர் இருபதுலேருந்தே எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறோங்கிற மாதிரி அறிவிப்புகள் அந்தந்த கல்லூரி அந்தந்த பல்கலைக்கழகத்தினோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு எல்லாமே வந்து சர்க்குலராக அனுப்பிச்சு அந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த நிலைமையில் மாணவர்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் ஏன்னா நேரடி வகுப்புகள் இல்லாமல் ஆன்லைனில் தான் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது ஸோ லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க அப்படி இருக்கிறப்ப பாடங்கள் அனைத்தும் எடு நடத்தி முடிக்க முடியலை எப்படி நாங்கள் வந்து ஆஃப் எக்ஸாம் எழுத முடியுங்கிற மாதிரிலாம் கேட்டதுன்னு அடிப்படையில் ஒரு மாதம் வந்து கவர்மெண்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க டிசம்பர் இருபதுலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இருந்த ஒரு கண்டிஷன் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க ஸோ அதே நேரத்தில் வந்து கல்லூரிகள் வந்து ஆறு நாட்களும் இயங்கணும் அப்படிங்குறதா உங்களுடைய கவர்மெண்ட் சொன்ன ஒரு மிகப்பெரிய உத்தரவு ஏன் அப்படின்னா வகுப்புகள் நிறைய வந்து பாடங்கள் நடத்தி முடிக்க முடியல ஆன்லைனில் தான் நடந்தது அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால் அட்டன் பிளான் முடியல அதே மாதிரி சில வெள்ள மழை வெள்ளம் இது மாதிரியான பல பிரச்சனைகள் இயற்கை சீற்றங்களில் வந்ததில் வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுருந்தாங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் வந்து வந்து ஆறு நாளும் நடந்தால் தான் அந்த போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாகவும் மாணவர்கள் கேட்டு கொண்ட அடிப்படையிலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சர்குலர் வந்து ஆறு நாளும் வாரத்தில் ஆறு நாட்களும் கல்லூரிகள் நேரடி வகுப்புகளாக இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தமிழக அரசு நம்ம ஆர்டர் வந்த கல்லூரிக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இப்போ மீண்டும் ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க உயர்கல்வித்துறை கண்டிப்பாக வந்து டிசம்பர் ஜனவரி எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா அனைத்து பாடங்களும் முடிக்கப்பட வேண்டும் அதனால கண்டிப்பாக ஆறு நாட்களும் கல்லூரிகள் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை உத்தரவு போட்டிருங்க அதனுடைய அடிப்படையில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் பாலிடிக் எல்லாத்துக்குமே கூட அவங்க வந்து சர்க்குலர் அனுப்பிச்சிட்டாங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமை தவிர மீதி ஆறு நாட்களும் அனைத்து கல்லூரிகளும் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வே அப்டேட் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆறு நாள் தான் நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ திரும்ப அதை கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி வந்து ஒரு ஆர்டர் போயிருக்கு எக்ஸாமினேஷனை பண்ணி ஓகேவா இன்னொரு வீடியோவில் ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்